ஹலோ யோஸ், நான் அன்பறிவு. சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற ஸ்ரீ தியாகராஜா காலேஜிலேருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2023 ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, செல்ஃப் ஃபினாமிக்ஸ் கோர்ஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஷிஃப்ட் ஒனில் இருக்க கோர்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸஸு, உங்களுக்கு யூஜி கோர்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் இருக்குது, தென் எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி, தென் அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் அட்வான்ஸ் பயோடெக்னாலஜி, தென் பிகாம் ஜென்ரல், தென் பிஜி கோர்சஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், தென் எம்ஏ எக்கனாமிக்ஸ், தென் எம்எஸ்சி ஜுவாலஜி அவைலபிளாக இருக்குது. தென் பிஹெச்டி கோர்சஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைமில் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், ஜுவாலஜி, தென் பார்ட் டைமில் தமிழ், தென் இங்கிலீஷ் தென் காமர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அதே மாதிரி ஷிஃப்ட் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அவைலபிளாக இருக்குது, தென் பிகாம் கம்ப்யூட்டர்ஸ் இது கார்பரேட்டரி செக்ரட்டரிஷிப், தென் பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் பிஜி கோர்சஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்காம் ஜென்ரல் அண்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன் 23 24 சொல்லிட்டு அங்கே மேலே நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு கிளிக் அப்படின்னு இருக்குங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன்ஸ் பேஜ் போயிடும். இங்கே யூஜி அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்க பாருங்கள். இதில் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, யூஜி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறீங்க கொடுத்துட்டு அதில் என்னென்ன கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க சொல்லிட்டு அதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ ஓகேங்களா, ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் ஃபோட்டோ இல்லை 4 MB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்கள் நேம் இனிஷியல், உங்கள் ஸ்டூடெண்ட் மொபைல் நம்பர், தென் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும், தென் உங்கள் மெயில் ஐடி, தென் டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக டேட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா, தென் ஜெண்டர், கம்யூனிட்டி, நேஷ்னாலிட்டி, தென் காஸ்ட்டு, தென் பிளட் குரூப்பு, மதர் டங், ஆதார் நம்பர், தென் ஆதாரில் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஓகேங்களா. தென் எஜுகேஷன் இன்ஃபார்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஓகேங்களா, ஸ்கூல் வந்து நீங்கள் எங்கே படிச்சிங்க, 12th நீங்கள் எங்கே படிச்சிங்க, தென் அதில் என்ன எந்த போர்டு, அதோடய ரிஜிஸ்டர் நம்பர், எப்போ முடிச்சிருக்கீங்க, தென் பேரண்ட்ஸ் இன்ஃபார்மேஷன் ஓகேங்களா, அதாவது நீங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்பா, தென் அவங்க நேமு, இன்கம்ஸு, தென் மொபைல் நம்பர், அதோட அம்மாவோட டீட்டெயில்ஸு, தென் அதோட உங்களை இண்டிவிஜுவல் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, தென் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டிங்கள, ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. தென் அதுக்கு ஒரு டிசபிலிட்டி கேண்டிடேட் இருந்தால் எஸ் கொடுத்துருங்க, அப்படின்னா நோ கொடுத்துருங்க. எக்ஸரிஸ் கேட்டகரி இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் வீட்லேயும் முதல் தரப்பட்டதுன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. தென் இது முடிச்சு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துறீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் சரிங்களா. இதுதான் வந்து ஒன்னாரப்பேட்டையில் இருக்கிற ஸ்ரீ தியாகராஜா காலேஜோட அட்மிஷன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸு சரிங்களா, இப்போதுக்கு ஓப்பனில் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஏகப்பட்டனா அட்டானமஸ் கிடையாது சரிங்களா. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க, அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. மேபி உங்களுக்கு அப்ளிகேஷன் அப் டு வந்து ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 10 days வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் ரிலேட்டட் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறத்தோட சந்திக்கலாம்.